நண்பர்களே வணக்கம். இந்த ஞான தெளிவடைஞ்சவங்களுக்கு வந்து இந்த மனோநாச நிலையிலேயே செயல்படுறது ரொம்ப எளிதா இருக்குது. திரவ நிலையிலேயே அவங்க மனசு தொடர்ந்து இருக்கிறது கூட அவங்களால இருந்துக்க முடியுது. சூழ்நிலைக்கு ஏற்ப மனோ லயம் ஏற்பட்டாலும் அது பாத்திரத்துல ஊத்தின தண்ணி மாதிரியே எப்ப வேணும்னாலும் மாத்திக்கிற தன்மையில இருக்குது. உரநிலைக்கு வந்தாதான் மாற்றம் ஏற்படுத்துதல தாமதமும் சிரமமும் வருது. இந்த மனோலயம் இல்லாம எதையுமே செய்ய முடியாதுன்னோ அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரப்ப அது இறுகி கடினமாகி களையறதுக்கு தாமதம் ஆகுதுன்னு நம்ம சொன்னோம். அதே சமயத்துல இந்த மனோநாசம் என்னமோ நம்மளால அறியவே முடியாத ஏதோ ஒரு அதீத நிலைன்னு நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டியதில்லை. அதுதான் நம்மளோட மனசோட இயற்கை நிலைன்னு கூட நம்ம சொன்னோம். இப்ப இந்த இயற்கையான நிலைன்னா என்ன? அது கள்ளங்கபடம் இல்லாத ஒரு குழந்தையோட நிலை தான் இந்த இயற்கையான நிலை. ஒவ்வொரு குழந்தையுமே இப்படிதான் பிறக்குது. குழந்தை மனசோட தான் அது பிறக்குது. நினைவு தோன்றாத காரணத்தினால, நினைவுகளை சேர்த்து வைக்கப்படாததால குழந்தைகள் வந்து இந்த கபடமற்ற மனநிலையில தான் இருக்குது. எப்ப இந்த நினைவு குறிப்பு சேர சேரவோ அதோட மனசும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற தொடங்குது. அறிவோட அடிப்படையிலையும் முடிவுகளோட அடிப்படையிலும் அதோட மனசு வந்து இயங்க ஆரம்பிக்குது. அப்பத்தான் இந்த கபடமற்ற மனசு வந்து கபடம் உள்ளதா மாறி போகுது. கணக்கு போட்டு எப்படி செயல்படுறதுங்கிறது அப்படிங்கிற மனமா அது மாறி போகுது. இனி வந்து நம்ம எப்படி நம்ம அந்த கள்ளங்கபடமற்ற அந்த குழந்தை மனசை எப்படி நம்ம திரும்ப பெறுறது, நம்ம மனசை வந்து எப்படி நினைவோட தாக்கத்திலிருந்து விடுவிக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கணும். இதே பிரச்சனைய வந்து யோக வசிஷ்டம் அப்படிங்கிற புத்தகத்துல வந்து ஒரு வேடிக்கை கதை மாதிரி ஒரு சொல்றாங்க. வழக்கமான ஒரு தேவ அசுரர் போராட்டம் தான் இந்த இதுல கூட வருது, இந்த கதையில கூட வருது. அசுரர்களுக்கு ஆதரவா ஒரு பூதத்தை வந்து அசுரர்களுடைய குரு யாகத்திலிருந்து உருவாக்கி அதை வந்து தேவர்கள் மேல ஏவி விட்டுருது. அதுவும் தேவர்களை வந்து போட்டு துவம்சம் பண்ணுது. தேவர்களால அந்த பூதத்தை ஜெயிக்க முடியல. அதுக்கு காரணம் என்னவோ கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் அது அறிவியல் பூர்வமா இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வியப்பா கூட இருக்குது. அதாவது அந்த பூதத்துக்கு வந்து மனசு கிடையாது, அதனால அதை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. பூதத்தை ஜெயிக்க முடியாத தேவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா திருமால்கிட்ட போய் ஆலோசனை கேக்குறாங்க. திருமால் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம்.